சென்டிமெண்டாக அன்னை தமிழ் மூவிஸ் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பேராக வச்சுருக்காங்க. ஸோ அதோட டைட்டிலும் ஏகாந்தம் ரொம்ப அழகான டைட்டில், ரொம்ப நாள் ஆச்சு அந்த வார்த்தை என்ன அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இங்கே. ஸோ அந்த வார்த்தை எனக்கு சிஎஸ் ஜெயராம் சார் அவருடைய பாட்டு அன்பாலே பேசி இளம் தந்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வரும் அம்புகையின் மீது நான் அப்படின்னு சொல்லி போட்டு ஏகாந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் இல்லை நம்ம சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயாரிப்பாளர்கள் அந்த ஏழு பேர்த்துக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா ஒரு புது நேரத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ ஏழு பேர் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன புது ஆளுங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற தயாரிப்பாளர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற லாங்குவேஜ் மற்ற மொழிகளில் மற்ற மாநிலங்களோட தமிழில் தான் அதிகமாக அந்த விசப்பயிற்சியில் இறங்குறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க. அதை வந்து மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க முன்கிறத மட்டும் எப்படிங்க தைரியமாக புது டைரக்டர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க புது ஹீரோ ஹீரோ இதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஆந்திரா அங்கே இங்கே எங்கே போனாலும் பெங்களூர் போனால் கூட இது காமனாக கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அந்த கட்ஸ் வந்து தைரியமாக வந்து யாருக்கும் மற்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து அந்த ஜாதகமெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக அந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஸோ அதை வந்து மரியாதைக்குரிய நான் ஏர்செல்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். ஆர்செல் ஆரம்பம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பி திரும்பி ராஜன் சார் ஏர்செல் ஏர்செல்னு சொல்லி அவர் நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏர்செல்லா ஆர்செல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் கேட்டப்போ ஆறுங்கிறதுக்கு ராமசாமி மாதிரி ஏதோ அப்பா பேர் வந்து ஆறுனு ஆரம்பிக்கும், செல்லம்மான்னு சொல்லிட்டு அம்மா பேர், அது கொஞ்சம் மாறனா இருக்கணுங்கிறதுக்காக இவர் ஆர் செல் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல விவரமாக வச்சுருக்காரு வித்தியாசமாக மாறனாக்கிற மாதிரி இருக்கும் கேட்டால் பூர்வீகம் எழுதினு சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைரக்டர் அவர் வந்து நிறைய அனுபவங்களோட அவரை பற்றி எல்லாம் எழுந்ததெல்லாம் படித்தேன். ஏன்னா சும்மா டக்குனு எங்கேயும் வந்து டக்குனு வந்ததில்ல அவர் அவ்வளோ அனுபவப்பட்டுக்கிட்டு. இன்னும் நான் சொல்லப்போனா லேட்டு இவ்வளோ அனுபவங்களே சினிமாவினா நானும் மூணு படம் தான் நாலாவது படம் எனக்கு வாய்ப்பு வந்தது நான் வந்துட்டேன். அவர் எத்தனை டிவியில் சுற்ற முடியுமோ எத்தனை இதில் ரேடியோவில் சுற்ற முடியுமோ எல்லா இடம் சுற்றி 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 கடைசியில் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரேக் கிடச்சிருக்கு. அது கட்டம் சரியாக இருந்தால் தான் எல்லாம் கரெக்டான டைமில் வந்து சேரும். அதனால் அவருக்கு கட்டமைப்பு தான் பேசுது வந்திருக்காரு. முதல்ல அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்தது இன்றைக்கி விழாநாயகன் கணேஷ் ராகவேந்திரா இசை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேசுறது ஆனால் நடிக்கும் போது பார்த்தா பிரம்மாமா நடிச்சிருக்கு துடுக்குத்தனமாக பேசுறது அப்படிங்கிட்டு. அதே மாதிரி அவர் நான் ஹீரோவையும் கவனிச்சிட்டு இருந்தேன். ஹீரோவுக்கு கம்மியாக தான் டைலாக்ஸ் அங்கே பேசுறது, பட் அவரும் கரெக்டாக பண்ணியிருந்தார். நல்ல நான் டான்ஸ் ஆடும்போது அதை தான் பார்ப்பேன். நமக்கு வராது மற்றவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நல்லாவே குத்துப்பாட்டெல்லாம் ஆடிந்தார். அவங்க அப்பா என்னோட ரசிகர், நல்ல ரசிகர். அவர் மட்டும் படம் பார்த்துட்டு பாக்கி யாரையும் பார்க்க வேண்டாம் அதுலேயும் பொண்ணுங்களை வந்து வேணாம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பையனையே பார்க்க வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்னதான் என் படத்துலன்னு எனக்கு புரியல. ஸோ இல்லை இல்லை நான் தப்பா நல்லா வருவீங்க. அதனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்காங்க. அதனால் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே முன்னால் பேசும்போது கூட நம்ம ஓட்டுநர் ஒருத்தர் சிறப்பாக பேசினார். என்ன நடந்தது ஷூட்டிங்கில் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் பேசினார். எனக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதே வாய்ப்பு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ரொம்ப விவரமாக கேமராமேன் வேலை என்ன அது என்ன இது என்ன அப்படிங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்காரு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப அக்கறையோட கசாலி அவர்கள் அது புள்ளி விவரமாக சொன்னார் என்னென்னலாம் நஷ்டத்துக்கு காரணம் என்ன அது என்ன அது இப்படி பண்ணால் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் தஞ்சாவூருக்கார ஒருத்தர் அதை எப்படி ஏகாந்தன் அப்படி சொல்லலாம் எங்கள் ஊர் பாசிராச்சர்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் அவரும் நல்லாவே பேசினார். ஸோ எல்லாருமே பாராட்ட முடியாத பேசினாங்க. எனக்கு இங்கே வந்த உடனேயுமே முதல்ல பார்த்துட்டு இன்னும் பெருசாக கிராமம் கிராமம்னு அவ்வளோ பில்டப் கொடுத்தாரு என்ன
இது மட்டும்தான் பண்ணாங்க, கரகாட்டம் மட்டும்தான் வச்சிருந்தாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, டெக்கரேஷன் அவ்வளோதான் வேற என்ன காணமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வந்து இப்படியே கூப்பிட்டு வந்து இங்கே உட்காந்துச்சிட்டாங்க. எனக்கு சொன்ன அளவுக்கு ஒன்றும் இல்லையே வித்தியாசமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சார் இங்கே அந்த டைம்லலாம் சாப்பாடுலாம் பண்ணியிருக்கோம், வந்து பாருங்க வந்து பாருங்கன்னா. அப்படி இப்படி போய் பார்க்கும்போது ஒரு பெரிய திருவிழா கூட்டமே இருக்குது, திருவிழா மாதிரியே செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல சாப்பாடு வேற அவ்வளோ வகையா வச்சா இதை விட அங்கதான் அதிகமாக ட்ரௌட் இருந்தது. வேற சாப்பிட்டு வந்துட்டாங்களா இல்லை இங்கே இடம் கிடைக்காம போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களே தெரியல. அதுக்கப்புறம் இதே எடுத்துக்கொண்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது மகாத்மா காந்தி மாதிரி அந்த கடலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபிஷேகங்கள்ல அதை எடுத்துட்டு அப்படியே பேசாமல் வந்து உட்காந்துட்டேன். ஸோ இங்கே ஆரம்பிக்கலாம் போது கிராமத்து வாசனையோடு வந்து இவ்வளவு தூரம் பாரம்பரியத்தோடு வந்து அந்த பண்பாடு கல்ச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி இவ்வளவு சிறப்பாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போது எனக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போயிட்டேன். ஏன்னா என்னுடைய முதல் படம் 16 வயதில் ஆக்சிடென்ட் வேலை பார்த்தது, அது மண்வாசனையில் கிராமப்படம். அந்த படத்தில் எனக்கு முதல் முதலாக வந்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது எங்கள் டைரக்டர் வந்து என்னை வேலைக்கு செய்திருக்கார். அப்போ தான் வேலைக்கு சேர்த்தும் போது என்ன முதல் வேலையே என்னென்னா, ஏ உன்னை பார்த்தாலே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ எங்கேயோ டவுன்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப மண்வாசனை உள்ள ஒரு ஸ்கிரிப்ட், அதனால் இதுலலாம் நேட்டிவிட்டி வார்த்தைகளாக இருக்கும், அதனால் உங்களுக்கு நிறைய இடம் புரியுமா புரியாது தெரியல, அதனால் ஒரு ஓரமாக போய் உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை முதல்ல படிச்சுட்டு வா, எனக்கு சாங் ரெக்கார்டிங் பார்க்கணும் இளையராஜா ரெக்கார்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகணும்னு இருக்கு ஆராய்ச்சிக்குள்ளே, முதல்ல நீ இதை போய் படிச்சுட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இனி இவ்வளோ சீக்கிரம் படிச்சிட்டியா அப்படின்னாரு. அவர் என்னை பேண்ட் ஷர்ட்டு தான் பார்த்துருக்காரு அப்படிய, நான் வந்து ரொம்ப கீழே கிராமத்தில் வந்து எவ்வளோ வருஷமா சின்ன வயசுலேருந்தே இருந்தோமே அப்படிங்கிறது வந்து அவருக்கு சரியில்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் படத்தில் டைலாக் எழுதும் போதெல்லாம் ஏதாவது பேசும்போது அவர் மதுரையிலேருந்து வந்ததுனால அடிக்கடி வெள்ளனை வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை போடுவார். அது வேகமாவா அப்படிங்கிறது வந்து வெள்ளனை வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் ஒரு இடத்துல நான் சொல்லி கொடுக்கும்போது ஏ விஸ்கின் எட்டு எடுத்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற, ஏ எனக்கு அந்த மண் வாசிங்கூட படம் அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அந்த படத்தில் வந்து வேலை பார்த்தேன். அதே மாதிரி அது முடிச்சுன்னு கிடைக்கவே போயிட்டு அதுவும் வந்து கிராமத்து கதை. ஸோ அதுவும் வந்து எனக்கு நிறைய வசனம் எழுதுறதுக்கெல்லாம் வந்து செல்வராஜ் வசனம், என்னையும் நான் ஸ்பாட்டில் கூடவே இருக்கிறனால செல்வராஜ் இல்லை, அப்பப்போ டைலாக்ஸ் அது இது எழுதுறதுக்கெல்லாம் வந்து நீ கூட கொஞ்சம் ஏற்பாடு இது பண்ணியிருந்தார். அப்புறம் நான் உட்காந்து கூட அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். அதுலாம் அந்த கிராமத்து அந்த மண் வளம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த லவ் சீனுக்கு செல்வராஜ் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். வில்லேஜில் அந்த பொண்ணும் அங்கேயும் லவ் இருந்துருக்குது, இப்போ இருக்கிற லவ் மாதிரி கிராமத்துலேயும் லவ் இருக்குது, அது அழகாக அவர் பண்ணியிருந்தார். என்னென்னா அந்த கோயில் ஒரு பழைய காலத்து மணி ஒன்று அந்த மரம் மேலே இருக்கும், நான் வந்து அந்த மணி அடிக்கிறேன் நீ வந்துடு, நீ முதல்ல வந்துட்டா நீ வந்தீங்கன்னா நீ சுப்ரியா இருக்கும் மணி அடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகான சீக்வன்ஸ் பண்ணி அதை வந்து கோயில் மணி ஓசை கேட்டதை எல்லாம் வந்துடுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து பாட்டு சுச்சுவேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சீன்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கூட ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி, ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்தது, அதனால் என்னதான் சிட்டியாக இருந்தால் கூட அந்த கிராமத்தினுடைய இதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள இதாக இருக்குது. கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் மட்டுமே இல்லை, அவங்கள விட வந்து நானே நிறைய காமெடி பண்ணிட்டேன். என்னென்னா ராசிக்குட்டி படத்தில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஓப்பனிங் சீனு, அதாவது நல்லா ஒரு தோட்டம் அது மாதிரி ஒரு இடத்துல அலுவஃபாக ஒரு தனிமையாக ஒரு வீடு இருக்கணும்,
அதுக்கு முன்னால தோட்டத்துல கொஞ்சம் மொட்டையா கிரவுண்ட் இருக்கணும், அங்க ஒரு மரம் கிளம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே ஒரு அம்மா வந்து சாப்பிடுறது கூப்பிடும் போது அவன் மரம் வெட்டிக்கிட்டு உட்காந்துப்பா பையன், இந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய கொண்டு வந்து டக்குன்னு கட்டாந்தைகளை கொண்டு வந்து போடும், வெயில்னு குழந்தை அழுதுன்னு அவன் பார்த்துட்டு ஓடி வருவான். அவன் வந்து அழுகுதா பெத்த குழந்தைய போய் இப்படி போய் பச்சை குழந்தைய மண்ணில் படுத்து வைக்கிறேன் அப்படின்னா, நீ பெத்த குழந்தை நான் மட்டும் உனக்கு இவ்வளோ கேட்டுது, நான் பெத்த பையன் நீ வெயில வந்து அப்போ சாப்பாடு போட்டு எனக்கு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்ல. சரி அந்த மாதிரி ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் பார்த்துட்டு நான் சென்சலாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் போனால் ஒரு வீடு தனியாக இருந்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் மரமெல்லாம் வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இது நல்லா இருக்கு போய் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் போனோடனே பார்த்தா வழியிலே டியூப்லைட்லாம் கட்டுறது, சரி ஏதோ விசேஷமாக இருக்கும் பொழுது டியூப்லைட்லாம் கட்டிட்டான்னு சொல்லிட்டு அப்படி போய் இப்படி உள்ளே திரும்பணும். அந்த வீடு பார்க்கும்போது சைடு தான் தெரிஞ்சது, அப்படி போனதுக்கப்புறம் தான் அந்த வீடு. அப்புறம் அந்த வீட்டுக்கு அப்படி போய் திரும்பணும். திரும்பினோடனே ஒரு நிறைய ஸ்டூலு பெஞ்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 10-20 பேர் 10 பொம்பளை ஒரு கும்பலாக உட்காந்துருந்தேன். எனக்கு போனோன்னு எல்லாம் டபுள் டப்புன்னு எழுந்திரிச்சாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நானும் எப்படி இல்லை. அப்புறம் அவங்களும் எப்படினாங்க அழக ஆரம்பித்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் உட்காருக்கானே எனக்கு கையை பிடிச்சி தானே நான் அசிடெண்ட்டுகளெல்லாம் பார்க்கறேன். அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இளவு வீடு, நம்ம இதுக்குள்ளே தெரியாம லொக்கேஷன் பார்க்குற ஏரியாலே வந்துட்டு. அப்பவும் நான் அசிடெண்ட்டே எப்போ டியூப்லைட் கட்டியிருக்கேடா என்னன்னு தெரியலன்னா, இல்லை சார் நீங்கள் விசேஷம் கேட்டு நாங்களும் பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, சரிடா அதுக்காக இந்த மாதிரி விசேஷம் தெரிஞ்சு கேட்டாமா அப்படின்னு. அப்புறம் போன இந்த பெரியவர் கையை பிடிச்சி அழுகிறார், அழுதுட்டு உங்களையெல்லாம் தெரியணும் சொல்ல விட்டானே எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னா, என்ன சொல்றேன் நம்ம படத்துல முடிக்கிற மாதிரியே முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு நாள் சொல்லிங்கன்னா கூட்டத்தில் ஒரு எவ்வளோ பெரிய விருந்து வச்சிருப்பேன் இப்படி படிக்கிறாரே அப்படிங்கிறாரு. ஒன்றுமே பேச முடியல. அப்புறம் ரொம்ப கஷ்டமா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இல்லை உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை எனக்கு தெரியும், நான் தெரியுதுங்க உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கேன், என்ன பண்ணுறது என்ன விட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மைசாக கிளம்பி வெளியேன். ஸோ இடம் மாறுறதுங்கிறது வந்து எனக்கு அங்கே மட்டும் இல்லை, இங்கேயே வந்து ஒரு தடவை சொல்லிட்டாங்க என்னென்னா, நம்ம விஜய் அவங்க கல்யாணம் தான் அந்த மண்டபம் தான் அப்படின்னாங்க. அது ரெண்டு மண்டபம் இருக்கு யோசிச்சு வேண்டாமா, நான் நேரம் இங்கிருந்து அங்கே போயிட்டேன் ஒரு மண்டபத்துக்கு, இந்த மண்டபம் விட்டு அந்த மண்டபத்துக்கு போயிட்டேன். அங்கே போனோடனே யாருமே வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை முன்னால. அப்புறம் என்ன பார்த்தோன்னே சாக்காய் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் போனேன் பொண்ணுமா அப்படியே சேர்ந்து சாக்கானாங்க. அப்புறம் கையில் இருந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் முடிக்கிறேன். அப்புறம் பாங்கிட்டு இங்கே யார் வந்தேன் ஊருக்கு தான் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ள வீட்டுக்காரன் இப்படி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு போச்சாங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. உடனே ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இன்னொரு கிஃப்ட் வாங்கி வச்சுக்கோ என்ன மாதிரி வச்சோம் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தப்புகள் நடக்கிறது நிறைய நடக்கும். அதே மாதிரி கிராமத்துல வந்து எவ்வளவு ஒரு இன்னசென்டா இருப்பாங்க அப்படிங்கிறதும் நான் பார்த்தேன். அதே நேரத்தில் எப்படி வேகமா இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். சில இடத்துல காமனா இருக்குது, ஏன்னா போன உடனே வாங்க 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 வாங்கன்னு கும்பிட்டு உடனே எல்லாம் எல்லாம் வெட்டி போட்டு எல்லாமே கொடுத்து சாப்பிடுங்க மோர் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி சூட்டிக்கிற தாராளமாக இடங்க அப்படின்னு சொல்லி சூட்டிக்கிறதுக்கு எல்லாமே இடங்க அமைச்சிருந்தாங்க. எப்போ போன புதுசில் அப்புறம் அப்படியே முடிஞ்சது கொரோனா போச்சு. அப்படியே தாண்டி அப்படியே ஒன்றா வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் முன்னால் முடிச்சு எல்லாம் வந்துட்டு அப்புறம் அடுத்தது ஹாஸ்பிட்டலியாக அந்த மாதிரி டைமில் நிறைய வில்லேஜ் போகும்போது கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை தோட்டம் எடுக்கலாம் அதனால என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? ஆஹா உங்களுக்கு அது அவங்க படம் இருந்த விட அங்கே சில ஏஜென்ட்டுக்கு புரோக்கர் ஸ்டார்ட் ஆகிட்டான். அவன் என்ன சொல்லிட்டாங்க எல்லாத்திட்டையும், சினிமாக்காரன் சும்மா அவன் எல்லாம் வச்சிருப்பான் அதனால நீங்கள் ஒன்றும் கிடையாது நான் பேசி நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசவே விடாம இவங்கள அப்புறம் இவ்வளோ கொடுங்க சரி அப்படின்னா. அப்புறம் அந்த தோட்டத்துக்கு இவ்வளோ தான் கொடுத்தோம், அது 5000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், 4-5 நாளைக்கு மேலே இருக்க 5000 கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன். நமக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டேன். போனது எடுத்தீங்க காலையிலேயோ மதியானம் எப்போ எடுப்போம், ஏன் எப்போ எடுப்பீங்க கேட்டேன். இல்லைங்க காலையில் எடுத்தால் அது வேற மாதிரி, அது நேராக இங்கே இது பேக் லைட் இல்லைங்களா மதியானத்துக்கு மேலே எங்கள் தோட்டத்தில், அதனால் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு. பேக் லைட் எல்லாம் கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இது கிராமமா
அப்படின்னு எனக்கே தர சுத்திச்சு. எப்படி இருந்த கிராமம் கடைசியில் இப்படி ஆகி போச்சேன்னா, இதுக்கு அடுத்து கட் பண்ணா இந்த மத்தியானம் லஞ்ச் டைம்ல முட்டையா வெயில ஹாஸ்பிட்டல்ல சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போகும்போது எங்கேயாவது ஒரு ஓரமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஒரு வீடு இருந்தது சரின்னு சொல்லிட்டு போனா, அந்த வீடு திண்ணை இருக்குதுங்கிறதுக்காக போய் இறங்குங்க. இறங்கி எல்லாம் எடுத்து வச்சா உடனே நான் கூப்பிட்டப்பா ஏதாவது கொடுக்கணும்ப்பா, நீங்க பாட்டு வந்தீங்க, நீங்க பாட்டு உட்காருங்க, நீங்க பாட்டு சாப்பிடுங்க, இந்த சாப்பிட்றது கூட காசு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளவு பிசினஸ் மைண்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராமம் நல்லா தான் இருந்தது, ஆனால் கடைசியில் என்னன்னா இங்கிருந்து நம்ம போன ஆளுகள்லாம் வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி அவன் பேக் லைட் வரைக்கும் வந்து வேற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சு. அப்புறம் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரே ஒரு விஷயம், பொதுவான விஷயம் ராஜன் சார் சொன்னால் போச்சுக்கூடாது. அவர் ஏன்னா ரொம்ப பண்பாடு கல்ச்சர் அதை பற்றிலாம் பேசினாரு, அதெல்லாம் வாஸ்தவம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, காமனான விஷயம், அது கிராமமாக இருந்தாலும் நகர்ப்புறம் இருந்தாலும் எல்லாம் ஒரே இடம் ஒரே மாதிரி தான். என்னென்னா ரயிலில் வந்து அந்த மழையை நிறுத்துறதுக்காக ஒரு சீன் பண்ணி வச்சுருந்தாங்க கிடையாது. அப்புறம் என்னென்னா அது வந்து மழை, அதாவது மழை வரணுங்கிறது எங்கள் ஊரில் ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன சார் உங்கள் ஊர் ஐதீகம் அப்படின்னு அப்போ கேட்கும்போது சொன்னேன், இல்லைப்பா அது மாதிரி துணியே இல்லாமல் பிறந்த மேனியாக வந்து ஒரு பொண்ணு வயசு பொண்ணு வந்து கையில் தீ பண்ணுறது கொல்லி பண்ணுறதை எடுத்துக்கிட்டு நைட்டில் அப்படி போகணும், போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கிணத்துல போய் முந்தி எழுந்து சொல்கிறதுன்னா மழை பெய்யும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாதாரண மழையாக இருக்கும். ஆனால் இது கிராமம் நமக்கு கடைசியில் வெள்ளம் வர்ற மாதிரி தான் நான் சீ குடிச்சு, அதனால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணுறது சொன்னால், உங்கள் ஊரில் தான் அவ்வளோ தெரியும், இப்ப இதையே உள்டா பண்ணிக்கலாம். என்னன்னா மழை நிக்கிறதுக்காக இப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். யோ நீ மாற்றி சொல்றேன் சார், எல்லா ஊரும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியவா போகுது. ஸோ இப்படி சொன்னாலும் அது அவங்க ஊர்ல அப்படிதான் போனோம் நினைச்சுப்பாங்க, விடுங்க சார் சீன் நல்லா இருக்கு எடுப்போம் அப்படின்னு. ஆ சரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து முதல்ல சிலர்லாம் ஒத்துக்க மாட்டாரு, அப்புறம் திடீர்னு அப்புறம் இல்லை அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அந்த சீன் எடுக்கணும் எப்போ ரைட் எஃபெக்ட்ல. ஸோ ராதிகாக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியா சினிமாவில் சொல்கிற மாதிரி எடுக்க முடியுமா, ட்ரெஸ்ஸு போட்டாக நம்மளே, அதனால் ஸ்கின் டைப்பில் அதனால் டைட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி விசுக்குன்னு பார்த்தோம்னா ட்ரெஸ் போடல அப்படிங்கிற மாதிரி பிறந்த மணி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சங்கோஜமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற லேடிஸ் சீட்லாம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, அம்மா இப்படி சீனு இப்படி அந்த பொண்ணு நடந்து வரணும், அது ரொம்ப அழுத்தத்தில் ஒரே ஃபீலிங் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் இந்த ஆம்பளையெல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெளியே வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆ அதுக்கே நான் அவர் நான் சொல்லிக்கிறேங்க அப்படின்னு, வேற எல்லாம் உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க. அப்புறம் நாங்கள் லைட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த காரணம் ஒரு ரெஸ்டன்ட்டு அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் போய் இங்கே ஒரு ப்ரொடக்ஷன், வேற எங்கேயும் ஆம்பளையை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைகள் கூட நீங்கள்லாம் ராத்திரிமா மிட் நைட்டாக நல்லா உள்ளே இருந்துக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்து இந்த ஆம்பளையை இந்த வழியே உள்ள போனானுங்க, பேக் யார்டு வழியே அவனுக்கு வந்துட்டான், வந்து வீதியில் அந்த கடைசியில் நிற்கிறேன் இந்த கடைசியில் நிற்கிறேன் ஏ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் விரட்டு விரட்டினு விரட்டி ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு ஷார்ட்டாக ஒரு நாலு ஷார்ட்டாக எடுக்கணுமே சொல்லிட்டு நாலு வீதி நாலு ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் அவனை விரட்டுறதே பெரிய வேலையாக இருக்குது. கடைசியாக ஒரு கோயில் இப்படி கோயில் குளம், அந்த குளத்துக்கிட்ட வந்து அப்படி படியாக இறங்கி போகணும், அதில் பெரிய இப்படி பானை மாதிரி இந்த பக்கம் செவரு வந்து ஒரு அஞ்சடி ஆறு அடிக்கு செவரு வந்தது, நாலு அடி அஞ்சு அடிக்கு. ஸோ இந்த பக்கம் தான் செவரு இருக்கணும்னு, இந்த பக்கம் தான் ரோடு, இந்த பக்கம் தான் ரோடுன்னு, இங்கே ஆள் நிற்க வச்சுட்டோம், இங்கே ஆள் நிற்க வச்சுட்டோம். அது அந்த பக்கம் காடு, அந்த பக்கம் காடாக இருக்கிறதுனால சரி அது பிரச்சனை இல்லை, காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம், அதனால் அது இந்த காடாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சைடில் மட்டும் இருந்துட்டு எல்லா பக்கம் ஆளுக்கு நிற்க வச்சுட்டு கடைசியில் வந்து ராதிகா வந்து கரெக்டாக அதை இது பண்ணிட்டு இறங்க சொல்லி சொன்னேன். அப்புறம் உடனே நானும் இந்த பேட்டருக்கும் அது இறங்கி போய் முங்கிட்டு உடனே வெளியே வந்தோடனே டக்குன்னு துணி கொடுக்குறாங்க, உடனே போட்டுச்சு. ஆஹா சார் நல்லபடியாக முடிச்சு எங்கள் சைடு ஆளுங்க இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா, இந்த அந்த பக்கம் செவத்துக்கிட்டு இருந்தால் நேரத்து கூட வந்து கும்பல் கும்பலாக ஆளு இருந்திருக்காங்க, ஆனால் ஒன்றும் நினச்சி துணி போட்டுருக்குப்பா. கிராமத்திலையும் சில விஷயங்கள் இருக்கு, அந்த ஒரு விஷயத்துல வந்து எல்லாரும் தெளிவா இருக்கிறது கிராமத்துல வந்து நிறைய புதிய வந்து இல்லை சீடுகள்லாம் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து
அதெல்லாம் ரஷ்னால தான் அந்த படம் எல்லாம் ஹிட் ஆச்சு. ஏன்னா தண்ணியில வந்து மூஞ்சியை பார்த்துட்டு அதை பார்த்து பொட்டு வைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிராமத்தில் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது. அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ நம்ம ரொம்ப தேட வேண்டியிருக்குது. ஏன்னா கிராமம் எடுத்தால் ஓடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் அழகாக தெளிவாக சொன்னார் என்னன்னா, அந்த சிங்கம் அந்த படம் வந்து கடைசி கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிறது, அது ஏன் ஓடுச்சு, கணக்கு தானே ஓடுது. இப்போ 100 days ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா 100 days இந்த படம் இருக்கீங்க. ஸோ நம்மளே நினச்சிக்கிறது இப்படி இருந்தால் ஓடாது, இது கிராமம்னு சொல்கிறாங்க செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு, அது வந்து நம்மளுடைய கற்பனை அதுதான். அப்படியே நீ இருக்கு கடைக்கு முழுக்க குத்து வச்சா தான் ஓடுன்னு அப்படி கிடையாது. அவன் கடைக்குட்டி சிங்கம்னு சொல்லி வச்சுக்கிட்டு அந்த படம் வந்து அவ்வளோ நேட்டிவிட்டியோடு சொன்னாங்க, உறவு முறைகளை பற்றி சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னதுனால ஜனங்கள் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி லைஃப் பெற்றிருந்தாங்க. நான் சோனுவை பிடிச்சிருக்கேன், அவன் பாடு படம் பார்த்துன்னு சொன்னான், தடி நல்லா இருக்குது அப்படின்னா என்னடா வில்லேஜ் செஞ்சுட்டு. ஆனால் அந்த பழைய டைப்மாக இருந்து நான் படம் பார்க்கும்போது நான் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுருந்தேன். ஏன்னா உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கடா வில்லேஜ்னா ஓடாதுன்னு சொல்லிட்டு, நீங்களாம் நினச்சிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியாது. இப்போ போய் படம் பார்த்துட்டு வந்து இப்போ நல்லா இருக்குன்னா எப்பவுமே வில்லேஜ் செஞ்சுட்டு வந்து ஓடும். அது நம்ம வந்து சொல்கிற விதத்தில் தான் இப்போ அப்படியே. ஆனால் அதே நேரத்தில் வில்லேஜுக்கு இப்போ போனோம்னா எனக்கு காரில் போகப்போ ஒரே சிரிப்பாக இருக்கும். என்னென்னா வில்லேஜில் லேடிஸ் எல்லாம் வந்து நம்மளாம் பாவாடுதா வணங்கிறது வந்து எவ்வளோ பவித்திரமாக நினைப்போம். வெளியே அவன் பாவாடுதான்னு எல்லாம் கட்டி வரும்போது எவ்வளோ பவித்திரமாக பார்க்க மிச்சமாக இருக்கு. இப்போ பாவாடுதா வணங்கிறது என்னென்னா கல்யாணத்தில் மட்டும் கட்டக்கூடிய காஸ்ட்யூம் ஆகிடுச்சு. பாக்கி பூரா பொண்ணுகள்லாம் மாடர்ன் ட்ரெஸ், அதுகளும் ஜீன்ஸ் ஜீன்ஸ் போடும். இதை விட ரொம்ப கொடுமை, நிறைய பொம்பளை அதுக்கு படிப்பே இருந்திருக்காது, நைட்டி மாட்டிட்டு கடையில் இருந்து சுற்றிட்டு இருக்கும். கடையில் வந்து ஏதாவது வாங்குறதுக்கு வந்திருக்கு, என்னன்னா அது மாடர்ன் ட்ரெஸ்னு அதை நினைச்சிட்டு போகிறோம், அது நைட் ட்ரெஸ்னு அது தெரியல. இப்படியே ரோட்டில் அடையணும். இப்போ எங்கன்னா பாவாடு ஃபேமிலியோட பொண்ணுங்களை தேடுறது அப்படின்னா இப்போல்லாம் பொண்ணுங்களை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம கிராமத்தில் அட்மாஸ்பியர் போய் கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஜாக்கெட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைகளெல்லாம் இருக்கும். அது 75 ஆகி போச்சு, இனி எனக்கு நம்ம வந்து ஜாக்கெட் எல்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த இது மட்டும் அப்படி இழுத்து இப்படி நல்லா கட்டிட்டு அப்படி அவங்க பாட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ அது நேட்டிவிட்டி அட்மாஸ்பியருக்கு அப்படி யாரையாவது காமிக்கணும்னு சொன்னோம்னா எல்லாருமே கவுன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயசு பற்றி சம்மந்தமே இல்லை, எல்லாருமே கவுன் போட ஆரம்பிச்சாங்க. அதனால நேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து வில்லேஜில் இனிமேல் போனால் இப்படி எப்படி செட்டு போட்டு பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் உருவாக்க முடியுமோ ஒழிய கிராமங்கிறது எல்லாமே மாறி போச்சு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவ்வளவு அந்த பாரம்பரியத்தை வந்து காமிக்கிற மாதிரி அவர் வந்து ஆறுமுகம் அவர்கள் வந்து அவரும் அவருடைய டீம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கிராமிய மனத்தோடு இப்படி ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த படமும் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படமும் வெற்றி பெறும், ஏன்னா அப்படித்தான் 6 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டதுக்கோ இல்லை இந்த ஆர்சல் ஆறுமுகம் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் இந்த கிராமியத்தை பற்றி நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோடு எடுத்துக்க ஒரு அச்சாகும். அதனால் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.